வெல்கம் டு சக்தி விட்டு சமையல். கோகுலாஷ்டமிக்கு வழிபாடு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகனும் மருமகளும் விரதமாக இருந்து இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இவருக்கு அந்த கிருஷ்ணருக்கு வந்து அவ்வளவு தான் மெயினுங்க. இப்போ அவ்வளில் வந்து நான் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் சீரக முறுக்கு எளிமையான முறையில் நாங்கள் வந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணோங்க. பண்ணலாங்க, நிறைய நம்ம பண்ணணுங்கிறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையாக வச்சு நம்ம நல்ல முறையாக சாமி கும்பிட்லாங்க. இப்போ இந்த வருஷம் வேண்டி கும்பிட்டோம்னா குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் கிருஷ்ணரை வேண்டி கும்பிட்டா அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் குழந்தை பிறந்துருங்க. அப்புறம் வந்து எத்தனை கடனும் இந்த கஷ்டம் என்னென்ன எந்த பிரச்சனை இருக்கோ அத்தனையும் நீங்கிருங்க. நல்ல வழி காட்டுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி இந்த கிருஷ்ணரை வேண்டி கும்பிடுங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. நம்ம வந்து குழந்தைகளோட பாதம் மாதிரி வச்சுங்க, நம்ம வாசலில் இருந்துங்க, வெளி வாசல் கேட்டுக்கு வெளியே இருந்து பாருங்கள், அந்த கோலத்துலேருந்து அப்படியே நம்ம உள்ள வரைக்கும் வீடு வரைக்கும் அப்படி வச்சு நடந்து வர்ற மாதிரிங்க வச்சு நம்ம வழிபாடு பண்ணி வேண்டினோம்னா நம்மளுக்கு வந்து குழந்தை வேணும்ன்ட்டு இந்த மாதிரி வேண்டும் போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிடைக்குங்க. மெயினும் வந்து அவருக்கு கிருஷ்ணருக்கு என்னென்னாங்க, வெண்ணங்க, அப்புறம் வந்து பால், தயிர், மோர், நெய், இதுதாங்க அவருக்கு முக்கியமானது. அவ்வள் இதாங்க முக்கியமானது. ஃபோட்டோவில் மாமா முடிஞ்சு தெரியுது. அப்புறம் வந்து பழங்கள், நம்ம என்ன நமக்கு முடியுதோ அதை வாங்கி வைக்கலாம். இதுதான் அதான் இல்லை, மெயின் வந்து அந்த பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய், இந்த அவ்வள் முக்கியமானதுங்க. இது மாதிரி நம்ம வச்சு கும்பிட்லாங்க. கும்பிட்டு வேண்டினோம்னா நம்ம வேண்டினது கிடைக்குங்க. 16 செல்வங்களும் பெற்று நம்ம வீட்டில் நிரந்தரமாக நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நல்லபடியாக பண்ணுவாங்க இந்த கிருஷ்ணருங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்களே எல்லோரும் எப்போதுமே இந்த மாதிரி வேண்டிக்கோங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க. வந்து நாளை வரைக்கும் இருக்குங்க, நேற்றுக்கு கும்பிடாதவங்க கூட இன்றைக்கி கூட கும்பிட்லாங்க. பாருங்கள், கும்பிடுங்க, கோயிலில் போய் கும்பிடுங்க, வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கும்பிடுங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. கயிற்று காமிங்க எப்படி மூஞ்சு அது சாமிக்கு. அப்படியே அம்மாவுக்கும் காமிச்சிருங்க ஒரு வாட்டி. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.